ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகினர் ஸ்டேஜில் இருக்க யூடியூபர்லாம் என்னென்னலாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அவங்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. நான் சொல்கிற பாயிண்ட்டெல்லாம் அவங்களாலே பாசிபிளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களும் கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து ஃபோன் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு எல்லாத்திட்டையுமே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இப்போ எல்லாத்திட்டையுமே இருக்குது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா 99% எல்லாருமே ஃபோன் வச்சிருக்காங்க. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான ஃபோன் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டி தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் வந்துட்டு நீங்கள் குவாலிட்டியான ஒரு ஃபோன் குவாலிட்டியான கேமரா இருக்க ஒரு மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து வீடியோ ஷூட் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபோன் பேசும்போதோ இல்லை வந்து நம்மளை ஸ்வெட்டிங் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆயில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபோட்டோவும் கேமராவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கேமராவை க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்க அப்படின்னா இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவாக தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோஸ் வியூஸ் அதிகமாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேடு. கண்டிப்பாக வந்து ட்ரைபேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து ஃபோன் ஏதாவது ஒரு வீட்டில் ஸ்டாண்டில் வச்சு கூட எடுக்கலாம். இன்கேஸ் ட்ரைபேட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபுல்லாகவே 300-400 அந்த சம்திங்கில் இருக்குது. ரொம்ப காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்காது. நீங்கள் ட்ரைபேடில் வாங்கிட்டு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷேக் ஆகாமல் குவாலிட்டி இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் ஃபோனை வந்து வேறு எங்கேயாச்சும் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயாச்சும் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஷேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லை ஃபோன் கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரைபேடில் வச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உங்களோட குவாலிட்டி உங்களோட வீடியோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணால் அது ஒரு சான்ஸாக இருக்கும். ஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்டில் எங்கேயும் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து ஃபோன் இருக்குது, ஃபோன் கேமரா குவாலிட்டியான கேமரா இருக்குது, ட்ரைபேட் ரெடி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டு. நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்டு க்ளீனாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளீனாக இருக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் வால் இருந்தால் கூட போதும். நீங்கள் இப்போ ஒரு வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக ரேக்காக இருக்குது, இந்த ரேக்கில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த ரேக்கில் ஃபுல்லாக பேண்ட், அந்த மாதிரி ஒரு ரேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸில் வந்து உங்கள் மேலே இருக்க வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிட்டு உங்கள் பேக்ரவுண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து உங்கள் மேலே இருக்க ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க கிளாத்தஸ் பெட்ஷீட் அது போடுற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கிறது போடுங்க. ஒயிட் கலர் இல்லைன்னா வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் இருக்க மாதிரி போடுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டில் வந்து ப்ளைன் பேக்ரவுண்டாக இருக்க மாதிரி மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்க ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து ஆடியன்ஸுக்கிட்ட சொல்ல வர பாயிண்ட் வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட போய் சேரும். நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து ப்ரெசென்டபுளாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு ஃபோன்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்வெட்டிங்காக இருந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா டயர்டில் வந்துட்டு நீங்கள் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் அவ்வளோ குவாலிட்டியாக ஃபோக்கஸாக இருக்காது. நீங்கள் வந்துட்டு ஆடியன்ஸ்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கரெக்டாக போய் சேராது. சில பாயிண்ட்லாம் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு நீட்டாக வந்து ப்ரெசென்டபுளாக வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு மைக்கில் வந்துட்டு வீடியோஸ் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆடியோ வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஃபோன்லேயும் நார்மலாக அப்படி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இன்கேஸ் மைக்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசுகிற அந்த வாய்ஸ் குவாலிட்டி ஆடியோ தான் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்கில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அன்வான்டட் நாய்ஸ்லாம் வந்து வராது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மைக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பாஞ்ச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பாஞ்ச் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பாஞ்ச் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்வான்டாக வர நாய்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களோட வாய்ஸை மட்டும் இந்த ஆடியோவில் நீட்டாக போயிட்டு சேவ் ஆகிறதுக்காக தான் இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ரொம்ப வந்து காஸ்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 400 இந்த மைக்கு அதே சேம் 400 தான் இந்த ட்ரைபேட் எல்லாமே வந்து 1000 வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் நார்மலாக ஃபோனில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறத விட ஜஸ்ட் ஒரு மைக் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களோட வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட் என்னென்னா வீடியோ குவாலிட்டி. வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து வியூஸ் போகும். வீடியோ குவாலிட்டி எந்தளவுக்கு கம்மியாக இருக்கோ நீங்கள் நல்ல கண்டென்ட் போட்டால் கூட வீடியோ குவாலிட்டி வந்து நல்லது தான், வியூஸ் அதிகமாக போகும். நீங்கள் நல்ல கண்டென்ட் போடுறீங்க, வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது, ஆடியன்ஸ் வந்து சரியாக போய் ரீச் ஆகலைன்னா நீங்கள் சொல்ல வர கண்டென்ட்டே வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கு ஐபேட் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ரூமில் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எக்கோ அடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி எக்கோ அடிச்சதுன்னா உங்களோட வாய்ஸ் கிளியராக இல்லாமல் ரெண்டு டைமாக உங்கள் வாய்ஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து
ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்கள் வாய்ஸ் கிளியராக போய் சேராது, அந்த வீடியோலையும் கிளியராக ரெக்கார்ட் ஆகாது, ஆடியன்ஸுக்கும் போயிட்டு கிளியராக சேராது. அதனால் எக்கோலாம் பார்த்துக்கோங்க. எக்கோலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேசுகிற ரூமில் அந்த டோரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும். டோரு, ரூமில் இருக்க விண்டோ எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் இருக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கோ வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க டோரு, விண்டோஸ் எல்லாமே ஓப்பனில் இருந்ததுன்னா நம்ம பேசுகிறது எக்கோ வராமல் கரெக்டாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும், வீடியோலையும் கரெக்டாக சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ரீல்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த லைட்னிங் ரவுண்டாக இருக்கும், அதெல்லாம் வாங்கணும், ஃபோக்கஸ் லைட் போடணும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு நேச்சுரல் லைட்லேயே எடுக்கலாம். நீங்கள் எந்த ஃபோன் வச்சுருந்தாலுமே நேச்சுரல் லைட்டில் எடுக்கிற வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா வரும். நீங்கள் நேச்சுரல் லைட்டு கிடைக்கல, உங்கள் வீட்டில் வந்து விண்டோக்கு ஆப்போசிட்டில் அந்த மாதிரி ஸ்பேஸ் பேக்ரவுண்டும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் நீங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக் சவுண்டு அன்வான்டாக எந்த சவுண்டும் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அவுட் சைடில் வீடியோஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூமில் எடுக்கிற வீடியோட குவாலிட்டியோட அவுட் சைடில் எடுக்கிற வீடியோ இன்னும் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அப்படி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரூம்குள்ளே இருக்கிற ஒரு வீடியோவும் அவுட் சைடில் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு நாய்ஸ் லெவல் எதுவும் அதிகமாக இல்லாமல் உங்கள் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸில் போயிட்டு வீடியோஸ் எடுத்து ரெண்டே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் சைடில் எடுக்கிற வீடியோ ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் இன்சைடில் எடுக்கிற வீடியோ விட அவுட் சைடில் இன்னுமே சூப்பராக இருக்கும். எடிட்டிங் நீங்கள் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எடிட்டிங்க்குனே தனியாக வந்து அமௌண்ட் கொடுத்து அந்த மாதிரி வந்து வீடியோஸை வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறாங்க. எடிட்டிங் ரொம்ப முக்கியம்தான் வீடியோவுக்கு. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே அப்ளிகேஷன்ஸ் மூலமா வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 20 வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 20 வீடியோஸுமே நீங்கள் வந்து எடிட்டிங் கற்றுக்கலாம் உங்கள் ஃபோன்லேயே. அதுக்கு மேலே நீங்கள் போகிற ஒரு 100-200 வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்களே வந்து நல்லா எடிட்டிங் கற்றுக்கலாம். அதுக்கு மேலே உங்களோட வீடியோ குவாலிட்டினா இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் தனியாக வந்து உங்களுக்கு இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்குன்னு எடிட்டர் ஒருத்தர் வச்சு அப்படி கொடுத்து வந்து எடிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்களும் கற்றுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன அப்போ தான் வந்து எடிட்டிங் இருக்குது, நம்ம வீடியோஸ் எப்படிலாம் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கும் தெரிஞ்சாதான் எடிட்டர்கிட்ட கொடுக்கும்போது எப்படிலாம் எடிட் பண்ணும் அந்த ஐடியாஸ் நம்ம சொல்லலாம். அதை வச்சு அவங்க வந்து வீடியோஸை வந்து எடிட் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்மளும் எடிட்டிங் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். நம்ம வீடியோ எப்படி வரணும், அவுட்புட் எப்படி வரும் நம்மளுக்கும் தெரியும் அப்போ தான். அதனால் நம்ம வந்து ஃபோன்லேயே நார்மலாக அந்த கைன் மாஸ்டர் அந்த மாதிரி அப்ளிகேஷனில் வச்சு நம்மளே வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ அந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூடியூபே வந்து நம்மளோட யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, கமெண்ட் அண்ட் A to Z எல்லாமே அந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்துக்கலாம். யூஸ் பண்ணுறது அந்த அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நம்மளுக்கு லேப்டாப்பில் தான் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அப்ளிகேஷனே தம்ப்நெயில் வச்சுக்கலாம், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அந்த அப்ளிகேஷனே வச்சுக்கலாம். நீங்கள் இன்கேஸ் யூடியூப்பில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ஸ்டுடியோ கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட ரீச்சை வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, உங்களால் வந்துட்டு நான் சொன்னது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஏதோ பாயிண்ட் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்களும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிரதீப் சூர்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.